கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு எபிரேயர் 11வது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் ஜெபத்தொடர்ந்து செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோலித்தன் குஞ்சிதனை ஏற்றனைக்கம் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாபரமாய் சிறகினில் தஞ்சமானேன். கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தேன். சியோன் மலை சீருக்கு சொந்தமானேன். நீதி தேவன் நிழலடி சிரம் புதைத்தேன். நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றேன். மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மனவாட்சியாய் அழகாக ஜொலித்திடுதே. சர்வசங்க சபையினில் அங்கமானேன். சர்வலோக நடுவரின் அருகில் நின்றேன். பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றேன். பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன். கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மனவாட்சியாய் அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே விடுதலை விடுதலையே லோகமதின் மோகத்தின் விடுதலையே. நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே. நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே. சுவாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. இயேசுவை நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமீன். தம்பி எபனேசர் பிரைஸ் லார்ட். அக்கா ஜெயந்தி அக்கா சம்மந்தி அம்மாள் பிரைஸ் லார்ட். ஷமி சிஸ்டர் பிரைஸ் லார்ட். பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம இப்போ எபிரேயர் 11வது அதிகாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இதற்கு தலைப்பு விசுவாசத்தின் ரகசியம் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். விசுவாசத்தின் ரகசியம். முதல்ல தமிழில் இல்லாதது இங்கிலீஷில் ஒரு காரியம் இருக்குது. அது என்னென்ன போதோ உங்களுக்கு அதை காமிச்சிடறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவளுடைய உறுதியும் காணப்படாதவளுடைய நிச்சயமாக இருக்கிறது. தமிழில் இருக்கிறது. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் ஒரு வார்த்தையை ஆவியான ஒரு அடிஷனல் எழுதி வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா சப்ஸ்டன்ஸ். கட்டாயம் உங்கள் பைபிள் எழுதிக்கட்டும். சப்ஸ்டன்ஸ். SUBSTANCE சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்ஸ்னால் என்னென்னா ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தங்க. சப்ஸ்டன்ஸுங்கிறது ஒரு பொருள். இப்போ ஒரு நெல் உங்களுக்கு காட்டுறேன். நெல் இருக்குது. நெல்லுங்கிறதுல ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று சாவி, இன்னொன்று நெல். வெளியில் பார்த்தான்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ராஜேஷ் பிரதர் பிரைசலார், அந்த சப்ஸ்டன்ஸ் உள்ளே இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். சரி, அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கொள்ளாமா மத்தையும் எடுத்துக்கொள்ளும். அந்த சப்ஸ்டன்ஸை உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன். மத்தையும் 3வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கும்.
அவர் தமது களத்தை நன்றாக விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதரையும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? கோதுமை இருக்குது, பதர் இருக்குது. வெளியில் பார்த்தானா ரெண்டும் ஒரே மாதிரி தெரியும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சப்ஸ்டன்ஸ்னால் என்னன்னா உள்ளே இருக்கிற பொருளை தான் சப்ஸ்டன்ஸ். நமக்குள்ள ஆண்டவர் ஒரு பொருளை வச்சுருக்கிறாரு, அந்த பொருளுக்கு பேர் சப்ஸ்டன்ஸ் அல்லது விசுவாசம். ஆனால் வெளியில் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். இந்த வசனத்தை திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 3:12 தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாக விளக்கி தமது கோதுமையை களத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியில் சுற்றரிப்பார். ஏன் பதரை கொண்டு போய் நரகத்துக்கு போகுதுன்னா அதுக்குள்ளே என்ன இல்லைனா விசுவாசம் இல்லைங்க. விசுவாசங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை. சரி, இந்த விசுவாசத்திற்கு ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தை நான் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. ஒன்று கிரவுண்ட். என்னதுங்க கிரவுண்ட் அப்படின்னா என்ன? நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம தம்பி ராஜேஷ் இங்கே இருக்கார். ராஜேஷுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், ஸ்டுடியோ வச்சுருக்கிறாரு. அவர் முந்தி எங்கிட்ட வந்து உட்காந்து ஃபோட்டோ நிறையா எடுப்பார். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் ஃபோட்டோனால் ஃபிலிம் கிடையாது. எங்கள் காலத்துலலாம் 12 ஸ்னாப்ஸ் தான் எடுக்க முடியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அப்படி டக்கு 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 டக்குன்னு அடிச்சுடுவாங்க. அடிச்சுட்டு உட்காந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணுற நான் பார்த்துங்க, ராஜேஷ் சார் நான் பார்த்துருக்கேன். அவர் ஒன்று, சார் இதை டிலீட் பண்ணிடுவேன் சார் சொன்னேன். நல்லா தானே இருக்கார் ராஜேஷ் சார். எங்கே பாருங்கள், இந்த கண் இப்படி போகுது பாரு சார். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த கண் அங்கிட்டு போகுதுங்கிறது. வெளியில் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். ஏன்னா அவர் ஃபோட்டோகிராஃபருங்கிற ஒரு கிரவுண்டில் பார்க்குறாரு. புரியுதாங்க? அது எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறாருன்னா ஃபோட்டோகிராஃபருங்கிற கிரவுண்ட். நான் உங்களுக்கு ஒரு போதகரா டாக்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கும்போது நான் ஒரு போதகர், போதகருங்கிற கிரவுண்டில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ விசுவாசத்திற்கு ரெண்டு வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னேன், சப்ஸ்டன்ஸ், அதுக்குள்ளே ஒரு பொருள் இருக்கணும். ரெண்டாவது அது என்ன கிரவுண்டில் வேலை செய்யுது, ஒரு கிரவுண்டு. நம்ம என்ன கிரவுண்டில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்முடைய கிரவுண்ட் என்ன பார்ப்போம். எபிரேயர் 12:1 இதுதான் கிரவுண்ட். எபிரேயர் 12:1 விசுவாசத்தை தூக்குறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி தான், இந்த கிரவுண்டில் தான் நம்ம போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் விசுவாசத்தை துவக்கிட்டார், இந்த கிரவுண்டில் நம்ம போயிட்டே இருக்கிறோம், ஒரு நாள் முடிப்பார். அதான் இதுதான் ரெண்டாவது கிரவுண்ட். 3வது ஒரு வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை சொல்கிறேன், கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை. அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாயகாரா வீழ்ச்சி இல்லை, ஒரு கம்பி, இந்த பக்கம் ஒரு கம்பியை கட்டியிருக்காரு, இந்த பக்கம் ஒரு கம்பியை கட்டியிருக்காரு, அது நடுவில் ஒரு சைக்கிளை வச்சு ஓட்டிகிட்டு போகிறாரு. சுவாங் சுவாங் சுவாங்கின போகிறாரு. உளுந்தானா டெட் பாடி கூட கிடைக்காது. அப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு தம்பியை கூப்பிட்றாரு. அவன் வந்து தோல் ஏறி உட்காந்துக்கிட்டான். இவர் சைக்கிள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு, அங்கே வர போய் முடிக்கிறாரு. அப்புறம் கேட்குறாரு, யாருக்காவது ஏமாற நம்பிக்கை இருந்தால் வாங்க, உங்களை நான் என் தோளில் வச்சு அந்த கடைசி வரை கொண்டு போவேன் அப்படின்றாரு. எல்லோரும் அந்த தம்பிகிட்ட கேட்குறாங்க, இடையே உனக்கு பயம் இல்லையாடா அப்படின்னு சொல்லி. அவன் சிரிக்கிறாரு, எங்கள் அப்பா யார் இல்லை, அப்பா கான்ஃபிடென்ஸ், எங்கள் அப்பா என்னை தண்ணியில் போட்டுற மாட்டார், எங்கள் அப்பா கீழே உள மாட்டார், எங்கள் அப்பாவுடைய திறமை எனக்கு தெரியும், அவர் இது அவருக்கு ஒரு ஃபூ, அவரால் ரொம்ப லேசான காரியம். இதுதான் கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை. இவ்வளவு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டனா தான் விசுவாசங்கிற ஒன்றான உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த அதிகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிராக்கன் ஒன்று காமிச்சிட்டேன். முதல்ல 1:6 எபிரேயர் 1:6 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுப்பீரியர், தேவதூதர்களையும் சுப்பீரியர். மனிதனாக வந்ததனுடைய காரணத்தை 2வது அதிகாரம் பார்த்தோம், சுப்பீரியர். 3வது அதிகாரத்தில் மோசையை விட பெரியவர். அடுத்து இளைப்பாறுதல், இப்படி நம்ம ஒன்றுனா ஒன்றுனா பார்த்தோம். 7வது அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் வரை சுப்பீரியர் ப்ரீஸ்ட்ஹுட்,
ப்ரீஸ்ட்வுட் பிரதான ஆசாரியம். ஏன்னா அதுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அங்கே போனாலும் அங்கே வர முடியாது. ரெண்டாவது ஹெட்டிங் சுப்பீரியர் ப்ரீஸ்ட்வுட். நம்பர் ஒன் சுப்பீரியர் பர்சன், சுப்பீரியர் ப்ரீஸ்ட்வுட். இப்போ நம்ம 11வது அதிகாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த சுப்பீரியர் ப்ரீஸ்ட்வுட் மேலே நம்ம வைக்கிற விசுவாசம், புரியுதாங்க? அவர் மேலே நம்ம என்ன விசுவாசம் எப்படி வைக்கிறோம், அந்த விசுவாசத்தினால் நமக்கு என்ன லாபம், யார் யாரெல்லாம் விசுவாசத்தில் இதுவரை ஓடி முடிச்சிருக்காங்க, நம்ம இந்த விசுவாசத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், இதைத்தான் நம்ம எபிரேயர் 11வது அதிகாரத்து மேலே வைக்க போகிறோம். இந்த 11வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை நான் உங்களுக்கு இப்போ வாசிக்க போகிறேன். விசுவாசமானது நம்பப்படுகவேண்டிய உறுதியும் காணப்படாத வேண்டிய நிச்சயமாக இருக்கிறது. இதுதான் ஃபஸ்ட்டு நம்பப்படுகிற வேண்டிய உறுதி. என்ன நீங்கள் நம்புகிறீங்கிறத உறுதியாக நம்புறேங்க, அதுதான் பிரச்சனை. நம்புகிறீங்களா? நம்புகிறோம். அது எப்படி நம்புகிறோம்? உறுதியாக நம்புகிறோம். சரி, அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு பாஸ்டருடைய மெசேஜை நான் ரொம்ப ஆழமாக கேட்பேன். அவர் எனக்கு அவருடைய டீச்சிங்னா அப்படி உயிர். ஒரு தடவை நைட்டில் என் மக, அப்போ சின்ன பொண்ணு, நான் அவருடைய சிடி எனக்கு வந்திருந்துச்சு, கேட்டு முடிச்சிட்டேன். நைட்டில் உட்காந்து கேட்டுக்கிட்டு எல்லாம் பிள்ளைகளாம் தூங்கினால அப்படியே கவனமாக உட்காந்து கேட்குறேன். திடீர்னு என் மகன் என்கிட்ட வந்து, எப்பா என்னப்பா ராத்திரி தூங்காமல் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பகலில் கேட்கலாம்லப்பா அப்படின்னா. கொஞ்சம் கூச்சமாக போச்சு. பைபிள் பக்கத்தில் இருக்குது, சீடியை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு அந்த அளவுக்கு அவருடைய டீச்சிங் பிடிக்கும். ஆனால் அவர் ஒரு நாள் ஒரு கேசட்டில் சொல்கிறாரு, எனக்கு இங்கே ஆடி இங்கே அடியில் ஆடிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு நாஸ்திகனாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய சபை வச்சுருக்கார். அவர் சொல்கிறாரு, அவருடைய வார்த்தை நான் ஏன் வார்த்தை கிடையாது. ஒரு நாள் அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சான். என்ன சந்தேகம் வந்துருச்சான்? இப்போ உண்மையிலேயே கடவுள் இருக்காரா? அவர் சொல்கிறாரு, ரட்சிக்கப்பட்டு அநேக சத்தியத்தை மற்றவங்களுக்கு டீச் பண்ணி ஏகப்பட்ட அவர் கேசட்ஸ் உலகம் உள்ளே போகும், மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க, எங்களை மாதிரி மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, உண்மையிலேயே கடவுள் இருக்காரா? கடவுள் இருக்காரா இல்லையா? நம்ம பாட்டுக்கு லூஸ் மாதிரி கடவுள் இருக்காருன்னு சொல்லி இயேசுவை பற்றி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், உண்மையில் இருக்காரா இல்லையா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாள் எனக்கு சொல்ல அவர் கேசட்டில் போட்டிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்தேகம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மனைவிக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. எனக்கு நான் அவங்கள நல்லா பார்த்துருக்கேன், எங்கள் ஆஸ்பத்திரிக்கெலாம் வந்திருக்காங்க அவங்க. அவர் வந்திருக்காரு, அவர் மனைவி பிள்ளையா, ஒரு பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை. ஆனால் சில வருஷத்தில் சில மாதத்தில் அந்த அம்மா இறந்துட்டாங்க. இப்போ இவருக்கு முதல் என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே கடவுள் இருக்காரா ஒரு சந்தேகம், வரலாமா வரக்கூடாது, அதை தான் அங்கே நம்ம காட்டுறோம். அதுக்காக தான் அவருடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு இணைச்சி சொல்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிற வேண்டிய உறுதி, சரிங்களா? உறுதினா அவ்வளோதான், உறுதியாக நான் நம்புகிறேன். இயேசு இருக்காரா? எப்படி நான் நம்புகிறேன்? உறுதியாக நம்புகிறேன், நோ சந்தேகம். ஒரு செக்ஷன். ரெண்டாவது காணப்படாதவைகளுடைய நிச்சயம். இது என்ன காணப்படாதவைகள்? சரி, இப்போ நான் 2000 ரட்சிக்கப்பட்டீங்க, இப்போ 20 வருஷமாக நீ அருமையாக ஆண்டவர் கொண்டு போகிறாரு. ஒரு நாளும் ஒரு குறையும் எனக்கு வைக்காமல் நல்லா சரீர சுகத்தை கொடுத்துருக்காரு. காட் இஸ் அவர் இன் அவர் ஹார்ட். எஸ் தை தம்பி அழகாக சொல்லிட்டார், அவர் இருதயத்தில் இருக்கார். இப்போ அந்த இருதயத்தில் இருக்காருங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ தம்பி அழகாக போட்டாங்க, அப்போ வரங்க, அப்போ உங்களுக்கு தம்பியுடைய இருதயத்துக்கு தெரியும் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்காருன்னு சொல்லி. அதைத்தான் காணப்படாதவங்களுடைய நிச்சயம். நான் பரலோகத்தை பார்த்தது கிடையாதுங்க, நான் தரிசனம் பார்த்துருக்கேன். தரிசனம்னா பைபிளிலேருந்து நான் பார்த்துருக்கேன். என்னை ஆண்டவர் என்னை ஒரு நாள் பரலோகத்தை கொண்டு போய் அந்த அங்கே அதற்கு இதற்கு நீர்வீழ்ச்சிகள் அதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. பார்த்தா தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல, ஆனால் அதெல்லாம் நான் பார்த்ததில்லை. ஆனால் காணப்படாதவைகளுடைய நிச்சயம், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பார்த்துருக்கேன்னா. ஆனால் பைபிளில் நான் உங்களுக்கு எத்தனையோ டீச்சிங் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து தொட்டர் போதனைகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நாங்கள் எத்தனை பேர் நீங்கள் நோட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ரத்தத்தை குறித்து போதனைகள் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் ரத்தத்தை பார்த்ததில்லை. ஆனால் நான் ரத்தத்தை எப்படி நான் நம்புகிறேன்னா, காணப்படாதவர்களே நிச்சயமாக நம்புகிறேன். தம்பி அப்ரஹாம், தம்பி ஹைதராபாத்லேருந்து பார்க்குறீங்க தம்பி, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை எப்படி அதை நம்ம கொஞ்சம் ஆழத்தில் நம்ம போகிறோம். நான் பார்த்ததில்லை, நான் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிச்சயம் நம்ம இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். அதனால தான் விசுவாசத்தை தூக்குறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிறார். ரைட். இப்போ அந்த முதல் வசனத்தோட கனெக்டிங் வசனம் இருக்குது, அது ஆறாவது வசனம். அதை நீங்கள் இணைச்சி வாசித்தீங்கன்னா தான் அதனுடைய ஆழம் புரியும் உங்களுக்கு. ரைட். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இதாங்க ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்குறார். என்ன எதிர்பார்க்குறான்? நீ என் மேலே விசுவாசம் இருக்கணும். சரி. ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனை அளிக்க என்று விசுவாசிக்க வேண்டும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். இப்போ இங்கே நிறையா அக்காமார்கள் இருக்கீங்க, பிரதர் இருக்கீங்க. உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கட்டாயம் தெரியும். உங்கள் கணவனுக்கு என்ன பிடிக்கும்ன்ற மனைவிக்கு தெரியும். யாருக்காவது தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எங்களுக்கு தெரியும், என் மனைவிக்கு சிக்கன் பிடிக்கும், என் மனைவிக்கு ஒரு கொத்து புரோட்டா பிடிக்கும், அதுவும் தம்பி பிரின்ஸ் ஹோட்டலில் ஆசையாக சாப்பிடுவார் எபனேஸ்வர், அவருக்கு பிரின்ஸ் ஹோட்டல் சாப்பாடுனா பிடிக்கும்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும் எபனேஸ்வர் என்ன சாப்பிடுவார்னு சொல்லி எனக்கு தெரியாது. அதுக்கு போல் இங்கே ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதுதான் இது ஃபவுண்டேஷன். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா நீ விசுவாசிக்கணும். ரைட். ரெண்டாவது ஏனென்றால், அது அதை விளக்குறாரு. எதை விளக்குறாருன்னா, தேவனுக்கு ஏன் அது பிரியம்னா, அவர் தன்னிடத்திலே சேருகிறவர்கள் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்க விசுவாசம். பலன், சரி. ஒரு சின்ன கதை சொல்கிறேன், நடந்த சம்பவம். அது என்ன நீங்கள் சொன்னால் உங்களுக்கு இந்த வசனம் புரியும். ஒரு அம்மா, அம்மாவுக்கு ஒரு நாலஞ்சு பிள்ளைகள். அவங்க ஊரில் நிறையா பிரச்சனைகள். அற்புதராஜ் பிரதர் பிரைசலாட். இப்போ அந்த அம்மாவுக்கு கணவன் வீட்டில் தொழில் இல்லை, கொஞ்சம் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அவர் ஒரு நீண்ட தூரத்துக்கு போயிட்டார். அவர் நான் போய் பணம் சம்பாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு போனவர் வரல. பல நாட்கள் ஆகுது. இந்த அம்மா தன்னுடைய கரங்களில் இருக்கிற பணம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிச்சிட்டே இருக்குது. பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அம்மா நல்லா இப்போ முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் வெல்கம் மனோகரன் பிரதர் ப்ரைஸ் அலாட். இப்போ இவங்களை தம்பி நான் ஆலயத்தில் பார்ப்போம், ஆலயத்தில் பார்க்க முடியல, இங்கே பார்க்குறோம். பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். அப்போ இந்த அம்மா அழகாக ஜோம் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ ஆண்டவர் தெளிவாக அந்த அம்மாட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, காலையில் நீ அங்கே நம்ம ஊர் மாதிரி கடைகள் இருக்காது, கவர்மெண்ட்டுடைய கோஆப்பரேட்டிவ் ஸ்டோர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அங்கே எல்லாம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கவுண்டராக இருக்கும். ஆறாவது கவுண்டரில் போய் நீ நில் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அம்மாட்ட காசு கிடையாது, பேக்கை தூக்கி கிடிச்சி ஒரு லிஸ்ட் எழுது, உனக்கு மூணு மாதத்திற்கு என்னெல்லாம் தேவைன்னு ஒரு லிஸ்ட் எழுதி அதை நீ அந்த பேக்கில் போட்டுட்டு ஆறாம் நம்பர் கவுண்டரில் போய் காலையில் நில்லுன்னு ஆண்டவர் தெளிவாக அந்த அம்மாவுக்கு உணர்த்தியிருக்கார். அம்மாவும் பேக் எடுத்துடுச்சு, காசு இல்லை, போய் நிற்கிது. அப்போ அந்த ஆறாவது கவுண்டரில் ஃபஸ்ட் இந்த அம்மா தான் நிற்கிது. அன்னைக்கு அஞ்சு கவுண்டர் காலியாக இருக்குது, ஆறாவது கவுண்டரில் போய் நிற்கிது. நின்ன உடனே அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஒரு ஒன் ஹவர் கழித்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த கோஆப்பரேட்டிவ் ஆரம்பித்து இன்றைக்கி ஆறு வருஷம் முடியுது, அதனால் நாங்கள் நேற்று நைட்டு ஒரு முடிவு எடுத்தோம். என்ன முடிவு எடுத்தோம்னா, இன்றைக்கி ஆறாவது கவுண்டரில் முதலாக யார் வந்து பேக் கொடுக்குறாங்களோ அவங்க கொடுக்குற லிஸ்ட்டுக்கு நாங்கள் பணம் இல்லாமலே இன்றைக்கி சார் கொடுக்க போகிறோம். இது கோஆப்பரேட்டிவ் பேங்க்கில் நாங்கள் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். உடனே முழங்கால் போட்டு ஆண்டவர் நோக்கி சோத்திரம் பண்ணாங்க. இது எதுக்காக? இது எல்லாருக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு.
அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு யாரோ நியூஸ் சொல்லிட்டாங்க, இதனால நான் 5 கவுண்டர் காலியாக இருக்கும்போது இனி எப்படிமா அந்த 6வது கவுண்டரில் வந்து நிற்கலாம்னு சொல்லி அது சொல்லுது. ஐயா, நான் ஒரு ஏழை பெண், எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, ஆண்டவர் மேலே எனக்கு ஒரு விசுவாசம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் உணர்த்தினார், நீ 6வது கவுண்டரில் போய் நில்லுனார், எனக்கு தெரியாது ஐயா, நான் ஒரு ஏழை, பேக்கில் நான் லிஸ்ட்டு கொடுக்கும்போது விசுவாசத்தோடு வந்து நின்னேன், எனக்கு நான் என்ன நினச்சேன்னா யாராவது எனக்கு வாங்கி கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேன் நான், ஆனால் இப்படி ஆண்டவர் செய்வார்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அப்போ க்யூவில் நின்று எல்லாத்தையும் வாங்கிட்டு போச்சு. அதுபோல் அந்த 3 மாதத்துக்கு அது ஆகாரம் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு கணவன் வந்துட்டாங்கண்ணா. காரணத்தை தர்சனத்தை வாசிக்கிறேன் திரும்ப, எபிரேயர் 11:16 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவர்கள் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். சரி, என்னுடைய வாழ்க்கையில் அநேக சம்பவங்கள் இருந்தாலும் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய மக +2 முடிச்சிட்டா, அடுத்து இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணணும். அப்போ கொஞ்சம் டைம் இருந்துச்சு, மெப்கோவில் சேரணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே என் தம்பி அமெரிக்கா போக போகிறார், அவர் அமெரிக்கன் சிட்டிசன். அவர் என்கிட்ட சொன்னார், ஏய் டீனாவை என் கூட அனுப்பு, நான் அமெரிக்கா சுற்றி காட்ட போகிறேன் அவளுக்குன்ட்டு. எனக்கு ஒரே சந்தோஷம், பாப்பா போனால் சந்தோஷப்படுவேன் அப்படின்ட்டு. ஆனால் முந்தின வருஷம், நல்லா கேட்டுக்கோங்க, முந்தின வருஷம் எங்கள் அண்ணி பிள்ளைகள் அமெரிக்கா போகிறதுக்கு விசா அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணால் ரிஜெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. ரிஜெக்டட்னு ஏன்னா அவங்க என்னென்னமோ எல்லா என்னென்னலாம் ரெக்கார்ட்ஸ் வேணும், எல்லா ரெக்கார்ட்ஸும் அவங்க சப்மிட் பண்ணாங்க. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என் மக அமெரிக்கா போகிறது உங்களுடைய சித்தமாக இருந்தால் நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போங்க, உங்களுடைய சித்தம் இல்லைன்னா எனக்கு ரிஜெக்ட் பண்ணிடுங்க, நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவேன், ஏன்னா கொஞ்சம் ரூபா செலவு மிச்சம் ஆகும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஜெபம் பண்ணேன். விசாருக்கு அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ரட்சிக்கப்பட்டு இங்கே இப்போ நான் நிப்பாட்டிட்டேன். முன்னாடியெல்லாம் இங்கே ஒரு பேட்ஜ் மாதிரி வச்சுருப்பேன், ஏசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு, அந்த பேட்ஜ் இல்லாமல் நான் வெளியே வரமாட்டேன். அப்போ சென்னைக்கு நான் என் மகா போயிருக்கோம். அப்போ பெரிய க்யூ இருக்கும், நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா க்யூவே காணும். நான் கையில் பைபிள் வச்சுருந்தேன். என்ட்ரன்ஸில் ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட நான் இந்த பைபிளை கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே இந்த பைபிளை வாங்கி பரட்டி பார்க்குறாரு, உள்ளே கண்ணுன்னு வச்சுருக்கேனான்ட்டு, ஒன்றும் இல்லை கொண்டு போங்க அப்படின்ட்டார். அப்போ நான் என் மகன் நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம், பெரிய க்யூ உள்ளே உட்காந்துருக்காங்க, நீண்டு மக்கள் வளைஞ்சு உட்காந்துருக்காங்க. நான் கடைசிக்கு நான் போயிட்டுருக்கேன், ஒரு செக்யூரிட்டி ஃபாஸ்ட்டாக என்னை பார்த்து வர்றாரு, வேகமாக வந்து சார் இங்கே வாங்க சார் அப்படின்னாரு. நடுவில் 2 இடம் காலியாகிருச்சு, இங்கே உட்காருங்க அப்படின்னாரு. எனக்கு அப்போ லேசாக தலை சுற்றிடுச்சு. இப்போ விருதுநகரில் நான் அந்த வெல்கம் ஸ்டுடியோ எல்லாருக்கும் எனக்கு தெரியும், யாரும் உங்கள் கடைக்கு போனானா எனக்கு ஒரு மரியாதை கொடுத்து, ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு ஒரு எங்கள் அப்பாவை தெரிஞ்சனால ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் சென்னையில் அமெரிக்கன் எம்பசியில் இவனுக்காக என்ன தெரியுமா, ஆனால் அங்கேயே ஆண்டவர் அந்த பலன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாருங்கள், ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். அந்த பலனை நான் எப்போவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா, உள்ளே நுழையும் போது செக்யூரிட்டி யோசிச்சு பாருங்கள், நானாக போய் நடுவில் உட்காந்தேன்னா என்னை விடுவாங்கள, விட மாட்டாங்க. நானும் என் மகளும் போய் உட்கார்ந்தோம். நான் உட்காந்து அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, ஒன்றும் தெரியாது, பைபிள் வாசிக்கிட்டே இருந்தேன். அப்போ அதுக்குள்ளே அப்படியே போய் அந்த சேம்பருக்குள்ளே போக வேண்டியிருக்கு. அங்கே நான் போக முடியாது, என் மகன் மட்டும்தான் உள்ளே போகலாம். அவள் அங்கே போய் இன்டர்வியூ, அவர் கேட்குறாரு, நீ கட்டாயம் அமெரிக்கா போகணுமாமா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், எங்கள் சித்தப்பா அந்த அமெரிக்கன் சிட்டிசன், பேப்பர்ஸ் வச்சுருக்கிறேன், நீங்கள் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 3 மாதம் எனக்கு அங்கே இருக்க ஆசை அப்படின்னு சொல்லி. அவர் அடுத்த கேள்வி கேட்டார், நீ திரும்ப வருவியா வரமாட்டையா? அதுக்கு என் மக ஒரு ஞானமாக பதில் சொன்னாங்க. அவர் சொன்னால், எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் நான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைங்க, எங்களுக்கு வேறு பிள்ளைகள் கிடையாதான் இருக்குது, அதனால் எங்கள் அப்பாவால் என்னை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே டாக் செல் போட்டு போ, நான் மவுண்ட் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கேன். என் மகன் சொன்னான், எப்பா எனக்கு பெர்மிஷன் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. உடனே அங்கேயே முழங்கால் போட்டேன், ஆ நீ முழங்கால் போடு, முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்,
முந்தின வருஷம் எங்கள் அண்ணனுக்கு ரிஜெக்ஷன் ஆச்சு, ஆனால் அடுத்த வருஷம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், ஆண்டவர் பலன் அளிக்க வல்லவர்னு சொல்லி எனக்கு நிரூபித்து காமிச்சார். எதுக்காக சொல்கிறேன் என்னன்னா, நம்ம விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமாக இருக்காது. 3 மாதம் அவள் போனால் கூட 1 மாதம் எக்ஸ்டென்ஷனும் கொடுத்தாங்க, சந்தோஷமாக போயிட்டு வந்தான். இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் இது கிடைக்குமா? இல்லை. 3:14 எபிரேயர் 3:14 3:14 நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொண்டு விருப்பமானால் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவரில் இருப்போம். நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் ரகசியம். முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருக்கணும். இந்த எபிரேயர் புத்தகத்தை நான் உங்களுக்கு நான் இன்ட்ரொடக்ஷன் சொன்னேன். எல்லாரும் ஆரம்பிக்கும்போது கரெக்டாக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு பலி செலுத்த போகிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார், அந்த பலியை குறித்து அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. அதனால தான் இந்த 11:10 வாசிக்கிறதுக்கு முன்னாடி இதான், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொண்டிருப்பமானாகில் கிறிஸ்தனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கும். ஆண்டவர் நமக்குன்னு ஒரு பங்கு வச்சுருக்கிறாருங்க. அது என்ன பங்குங்கிறத அவருக்கு தான் தெரியும். அதை நம்ம பற்றி கொள்ள வேண்டும், அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். இது விசுவாசம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, பைபிளில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி விசுவாசம் வேலை செய்யும். எடுத்துக்கொள்வோமா? லூக்கா, சரி, மத்தேயு 9:20 எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 9:20 விசுவாசம் எப்படி வேலை செய்யும். இது 12 வருஷம் பெரும்பாடு உள்ள சிறியத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். இங்கே வருங்க, அந்த விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, 26 வசனம், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு. அதாவது அவள் அந்த பெண் ஒரு வஸ்திரத்தை தொடக்கூடாது, ஆனால் அவளுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, அந்த வஸ்திரத்தில் எனக்கு சுகம் இருக்குது, நான் போய் அதை தொடுவேன், தொட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், சுஸ்தம் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு அவர் பின்னாடி வந்து த ஆக்ஷன். அதாவது இந்த அம்மாவுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, அந்த விசுவாசத்தை செயல்படுத்தணும். அதான் இந்த விசுவாசத்தை அவள் செயல்படுத்தினான். அவள் மட்டும் ஐயோ நம்மெல்லாம் போய் தொடலாமா, தொட்டால் என்னத்துக்காரது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த விசுவாசத்தில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலைன்னா அது கிடச்சிருக்காது. நல்லா கேட்டுக்கோங்க, விசுவாசம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதான். அந்த அம்மா என்ன செய்து சொல்லுது, என்ன சொல்லுது பாருங்கள், நான் அவருடைய வஸ்திரத்தியாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாடி வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் இயேசு திரும்பி அவளை பார்த்து மகளே திடன் கொள், உன் விசுவாசம் நிறைச்சித்தது. இந்த விசுவாசத்திற்கு என்ன தேவை, ஒரு உள்ள மட்டும் இருந்தால் காணாது, ஆக்ஷன் போகணும், சொடணும், தொட்டாச்சா அதுக்கு சுகம் கிடைக்கும். மரியால் பிரைசலார் மத்தியு, அதே தான் மார்க், சார் லூக்கா 8:43 அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள வந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்திருக்க செலவழித்தும். இதாங்க அன்னைக்கு மெடிக்கல் ஃபீஸு பயங்கரமாக இருந்திருக்குதுங்க, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை, பைபிள் இருக்குது. தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு 8 வீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதில் வருமானம் பார்த்துட்டு இருந்துருக்குது. இந்த பெரும்பாடு இருந்ததுனால அது எல்லா சொத்தையும் வித்துருச்சு. ஆனால் வைத்தியர்களுக்கு செலவழித்தும், இது உலக பிரகாரமான ஒரு நம்பிக்கை. அதாவது மருத்துவத்தில் நம்பிக்கை, நான் டாக்டர் நான் இருக்கண்டே, நான் மெடிசினை பற்றி நான் தப்பாக சொல்லக்கூடாது. ஆனால் சொஸ்தமாகாத இருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து, பார்த்தீங்களா, இவ்வளோ நாள் நம்ம மருந்து மாத்திரை பின்னாடி போனோம்,
இப்போ ஒரு கடவுள் வந்திருக்காரு, அவருக்கு பின்னாடி வந்து அவருடைய வாஸ்தவத்தை ஓர்த்தாத தொட்டால் சரிங்களா, இதான் விசுவாசத்தில் வர்ற ஆக்ஷன். இதை நீங்கள் சூழ்நிலையை நீங்கள் பார்க்கக்கூடாது, நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ரைட், முதல் சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு காமிச்சேன், ரெண்டாவது எவிடன்ஸ், எவிடன்ஸை நான் உங்களுக்கு ஆக்ஷனாக காட்டினேன். இப்போ இந்த அம்மா போகணும், தொடணும், அது எவிடன்ஸ். சப்ஸ்டன்ஸ், எவிடன்ஸ், மத்தேயு எவிடன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு வசனம் காட்டப்போகிறேன். மத்தேயு 9:25, மத்தேயு 9:25 வசனம், மத்தேயு 9:27. இயேசு அவரிடம் விட்டு போகையிலே ரெண்டு குருடர் அவர் பின்னாடி சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். சரி, குருடர்கள் வந்து என்ன செய்றாங்க, கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன ஒரு எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்க, எவிடன்ஸ். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவர்கள், ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார். இதுதான் எவிடன்ஸ் ஆண்டவர். இப்போ எவிடன்ஸுங்கிறது எப்படின்னா, நம்ம வக்கீல் சார் இருக்கார், அங்கே கோர்ட்டில் வந்த உடனே எவிடன்ஸ் கொண்டு வருவாங்க, ஆனால் அங்கே நூற்றுக்கு நூறும் பொய்யாக தான் இருக்கும். யாராவது ஒன்று செட்டப் பண்ணி கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த ஜட்ஜுக்கும் தெரியும், வக்கீலுக்கும் தெரியும், ஏற்ற வக்கீலுக்கு தெரியும், இந்த எவிடன்ஸ் வந்து பொய் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த இங்கே அந்த பொய் எவிடன்ஸ் எல்லாம் நடக்காது. ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறாரு, உனக்கு குருடன் தான் தானப்பா, என்னால் உனக்கு பார்வை கொடுக்க நீ என்னால் முடியும்னு நீ நம்புகிறாயா, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறான்னா, ஒரு எவிடன்ஸ் எதிர்பார்க்குறார். அந்த எவிடன்ஸ் ஒரு எப்படி நம்ம ஆக்ஷனாக பார்க்குறோம்னா, உடனே கண்கள் திறக்கப்பட்டது. ரைட், இதையே இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாமே நம்ம விசுவாசத்தினுடைய அடிப்படைக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். மார்க்கு 5:27 வசனம், மார்க்கு 5:27. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அதே தாங்க ஒரே சம்பவம் தான். இந்த 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 27 வசனம் பாருங்கள், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இதாங்க ஸ்டீஃபன் ராஜ் பாஸ்டர் பிரைசலர். இப்போ கேள்விப்பட்டு அப்படின்னா, இன்றைக்கி ஆண்டவரை குறித்து நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அன்றைக்கி பைபிள் கிடையாது, ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை குறித்து இந்த பெண் கேள்விப்படுறான். இதுதான் சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ் அவளுக்குள்ளே வந்துருச்சு, வந்து ஆக்ஷனுக்கு வருது, கேள்விப்பட்டு. சரி, இந்த கேள்விப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 11:2 நம்ம பார்க்க இருக்கிறோம். 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதனாலே முன்னோர்கள் நர் சாட்சி பெற்றார்கள். நர் சாட்சிங்கிறது அடுத்த ஸ்டெப். இன்றைக்கி 20 வருஷமாக நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், மரியாள் இருக்கா, எங்கள் சம்பந்தியமாக இருக்காங்க, தம்பி எபனேசர், இவங்களாம் நீ ரெகுலராக பார்க்குறவங்க. அது வக்கீல் சாரெல்லாம் ஒரு வாரம் என்னை பார்க்கலன்னா அவர் டென்ஷன் ஆகிடுவார், எங்கிட்ட வந்து உட்காருவார், சில ஆலோசனைகள் சொல்லுவார், ஊருக்கதைகள்லாம் கொஞ்சம் பேசுவார், இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருப்பார். கடைசியில் சொல்லுவார், சார் சௌமனங்க, சௌமிட்ட பேர். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி. அப்போ நர்சாட்சிங்கிறது என்னென்னா இப்போ உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன். எபிரேயர் 11:7 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 11:7 நர்சாட்சி 2வது வசனத்துக்கு விளக்கம் நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணப்படாதவர்களை குறித்து, அப்படிங்களா, காண
படாதவைகள். இப்போ பார்த்தாச்சுன்னா அதுக்கு விசுவாசம் தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு அழிவு வரப்போதுப்பா, ஒரு போட்டை நீ கட்டணும், சைஸெல்லாம் கொடுத்தார். அதாவது இதே இது மெரினா பீச் பக்கத்தில் அவர் கெட்டினார்னா அர்த்தம் இருக்குது. ஏன்னா கடல் இருக்குது, போட்டை தள்ளி உள்ளே கொண்டு போயிடலாம். ஆனால் அன்றைக்கி மழையே பெய்யலை. மழைன்னா என்னென்ன தெரியாது, அழிவுனா என்னென்ன தெரியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு நர்ஸ் ஆட்சி கொடுக்கணுன்னா நான் சொல்கிறத உலக மக்கள்லாம் சிரிப்பாங்க, ஆனால் நீ அதை செய்யணும். தேவனை தேவ எச்சரிப்பை பெற்றும், தேவ எச்சரிப்பு, இந்த தேவ எச்சரிப்பு வரும் பொழுது நம்ம ஆக்ஷனுக்கு வரணும். எப்படி பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்து போய் வஸ்திர தொடுவேன்னு சொல்லி தொட்டுச்சு, தொடலைன்னா அதுக்கு சோகம் கிடச்சிருக்காது. ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான், அதனாலே அவன் உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து விசுவாசத்தினாலே உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். நீதிக்கு சுதந்திரவாளினா அதை அவன் பெற்றுக்கொண்டான். மாத்திரமல்ல, 11வது அதிகாரம் 2வது வசனத்தை திரும்ப வாசிப்போம். 11வது அதிகாரம் 2வது வசனம், அதனாலே முன்னோர்கள் நர் சாட்சி பெற்றார்கள். நர் சாட்சினானா ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, எனக்கு பிரியமாக இருக்கப்பா, நான் பிரியமாக இருக்கிறேன், ஏன்னா நான் சொன்னதை நீ கீழ்ப்படிஞ்ச, நான் ஒரு பேழையை கட்ட சொன்னேன் நீ கெட்டின கேட்டுங்கன்னு சொல்லி அவங்க நர் சாட்சி. இப்போ 4வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன், அதில் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நர்சாட்சி சாட்சி. அவருடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். இந்த ரெண்டு இடத்துல சாட்சி வருது. அப்போ தேவன் சாட்சி சொல்கிறார். இன்றைக்கி என் மனைவி எங்களுடைய சம்பந்தி அம்மா மர்சி ராஜசேகரன், அவங்க ஒரு பெரிய, நாங்கள்லாம் அவங்கள ஒரு ஹையில் எல்லாம் எங்கள் சம்பந்தி எல்லாருமே ஒரு இவங்க நம்ம ஜெயந்தி அக்கா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜிபி, பெரிய குரூப்புங்க அது, அந்த வீட்டு பொண்ணு அவங்க, இப்படி எல்லாமே பெரிய பெரியவர்கள். நாங்கள் தான் இதில் கொஞ்சம் சின்னதுங்க. எங்கள் சம்பந்தியம்மா மெர்சி ராஜசேகர் என் மனைவிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. சிஜியுடைய மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்மா சொல்லுது, உங்கள் சொந்தக்காரன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே இருதயமே உடஞ்சிருச்சு. அவங்க எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, அவங்கள பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அவங்க ஒரு ராயல் ஃபேமிலி அவங்க. ஆனால் அவங்க எனக்கு சொந்தக்காரன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கான். இது அவங்களுக்கு சாட்சி. இது அவங்க என்னுடைய செய்தியை கேட்குறாங்க, கேட்டு ஏன் மனைவிட்ட இப்படி என்னைய குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. இது எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். இது ஆண்டவர் கொடுக்கணுங்க, ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். இந்த சாட்சியை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியும்னா, உங்களை கரம் பிடிச்சி கொண்டு போவார். என்னைய 20 வருஷமாக கரம் பிடிச்சி கொண்டு போகிறாரு, ஒரு நாள் என்னை கைவிட்டது கிடையாது. அதனால தான் ஒரு சாட்சி, அது நர் சாட்சி. இப்போ தேவன் அவங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். ரைட், இவர்களுடைய வாழ்க்கையை பரலோகம் அங்கீகரிக்கிறதுங்க, அவ்வளோதாங்க. நம்ம வாழ்க்கையை பரலோகம் அங்கீகரிக்குது. நான் ஒரு பாதையில் போகிறேன், 20 வருஷமாக இன்றைக்கி ஆண்டவர் கொண்டு போகிறாரு, அந்த பாதைக்கு பேர் விசுவாச பாதை. சரி, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காமிச்சு இந்த செய்தியை நான் முடிக்கப் போகிறேன். பைபிளிலிருந்து ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், அவங்களுடைய சாட்சியை பரலோகம் அங்கீகரிச்சிச்சு. வாசிப்போமா, ரூத் 1வது அதிகாரம் பக்கம் 335. இப்போ இந்த ரூத்துடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் சூழ்நிலையை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது விசுவாசமே ஜீரோங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிறாப்பில் தெரியும். அப்பொழுது ஓர்பால், இதோ உன் சகோதரி ஓர்பால் தன் ஜனத்திற்கும் தன் தேவர்களுக்கும் திரும்பி போய்விட்டார். அந்த விசுவாசம் இல்லைன்னா நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க முடியாது, விட்டு அந்த இடத்துக்கு போயிடும்.
நீயும் உன் சகோதரி பின்னே திரும்பி போ என்றார். யார் சொல்கிறா? ரூத் மாமியார் சொல்கிறாங்க. அதற்கு ரூத், இங்கே தான் இந்த வார்த்தைக்கு தான் விசுவாச வார்த்தை. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதான் விசுவாச வார்த்தை. இந்த விசுவாச வார்த்தையை ஒருபால் சொல்லலை, முத்தம் போட்டுக்கிட்டு ஜாலியாக போயிடுச்சு. ஆனால் இந்த விசுவாசத்தினுடைய வார்த்தையை பரலோகம் அங்கீகரிச்சிச்சுங்க. 17வது வசனம், நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். சரிங்களா? அக்காவுடைய உறுதி என்னன்னா, மரணத்தை குறித்து அவ்வளவு நிச்சயம். மாமியார் எங்கே மறிக்கிறோம், அங்கே தான் நானும் மறிப்பேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதிகமாகவும் சரி கட்டட்டும். அங்கே போயிடுச்சு. மரணம் மட்டும்தான் அங்கே பிரிக்க முடியுங்களே, இல்லைன்னா பிரிக்க முடியாது. இது இந்த வார்த்தைக்கு தான் விசுவாச வார்த்தை. அப்படி சொன்னதுனால ஆண்டவர் இப்போ ஆக்ஷனுக்கு வந்துட்டார். அவரால் சும்மா இருக்க முடியாதுங்க. எப்போ உங்கள் வாயிலேருந்து ஒரு விசுவாச வார்த்தை வருதோ அவர் ஆக்ஷனுக்கு வந்துடுவார். 2வது அதிகாரம் 12வது வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உங்கள் விசுவாசம் எந்த அளவு இருக்குதோ அந்தளவுக்கு ஆண்டருடைய ஒரு ஆக்ஷன் வந்துடும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்த அவராலே உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இன்றைக்கி நீங்கள் ஒரு விசுவாச வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அன்னைக்கு ரிவார்டு கொடுக்கறது அவர். சட்டை நிழலுக்குள்ளே வர வேண்டியது நம்ம வேலை, ரிவார்டு கொடுக்க வேண்டியது அவர் வேலை. நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே இருக்கீங்களா, சட்டையின் கீழே இருக்கீங்களான்னு உங்களுக்கு தெரியும். தம்பி சொன்னார், இருதயத்திற்கு உங்கள் இருதயத்துக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அவரை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். ரூத் 4:13, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். இந்த ரூத் புறஜாதி பெண், அவள் அவனுக்கு மனைவியானால் அவள் அவரிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணார். நிறைவான பலன். ஆண் குழந்தை, ஏன் ஆண் குழந்தைன்னா இதுதான் சந்ததி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சந்ததியில் வர்றார். 22வது வசனம் பாருங்கள், ஓபேத் ஏசாவை பெற்றான், ஏசா தாவிதை பெற்றான். ஸோ இந்த குடும்ப கஷ்டமான வாழ்க்கை வழியாக வர்றாங்க. நிறைவாக போனேன் நான், இனி ஆண்டர் கசப்பாக அனுப்புனாங்கன்னு சொல்லி ரூத்து சொல்லிச்சு, அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டேங்கிறாரு. உன் விசுவாசத்தை பார்த்து நிறைவான பலன் ஆண்டவர் கொடுத்தார். நாமும் அந்த விசுவாச பாதையில் ஓடுவோம். ஜெபிச்சு முடிப்போம்மா. மகா இரக்கமும் கருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் எங்கள் விசுவாசத்தை முடிக்கிறமா இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நீர் கொடுக்குற நிறைவான பலனுக்காக கோடி நன்றிராச்சா. பிள்ளைகள் வள்ளுவரே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. நிறைவான பலன் எல்லாரும் பெற்றுக்கொள்ள போகிறதற்காக கோடி நன்றிராச்சா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கிருபை மூடி மறைத்து காத்துக்கொள்ளட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கலும் பிதாவே, ஆமென். ஜெயந்த் Brother, praise the Lord.